வணக்கம், வெல்கம் டு சுபாஷ் சமையலறை. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்துட்டு லஞ்ச் ரொட்டீன் ப்ளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி கேரளா ஸ்டைல் ரெசிபி தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். முதல்ல வந்து எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் ரைஸ் வச்சுக்கிறேன். சாம்பாருக்கான பருப்பை வந்து ஒரு சின்ன சம்படத்தில் இந்த மாதிரி வச்சுருக்கேன். அரை கப்பு பருப்பு எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு தண்ணியை தேவையான அளவு சேர்த்துருக்கேன். நல்லா வேகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 2-3 சொட்டு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மேலே ஒரு தட்டு போட்டுட்டு மூடி போட்டு மேனுவல் செட்டிங்ஸ் வச்சு 3 நிமிஷம் வச்சு எடுத்துக்க போகிறேன். சாதமும் பருப்பும் நல்லா சூப்பராக வெந்துடும். ஸோ இப்போ முதல்ல கூட்டுக்கறிக்கு ரெடி பண்ணிக்கலாம். கூட்டுக்கறிக்கு வந்து நான் 1/4 கிலோ சேனக்கிழங்கும் 1 வாழைக்காயும் நல்லா இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இன்னைக்கு வந்து மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன். ஸோ இப்போ கழுவுன காயை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி அந்த காய் முங்குற அளவுக்கு வச்சு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், காய் முங்குற அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்துட்டு இப்போ இந்த காய் நல்லா வேகணும். மூடி போட்டு விட்டுடலாம். பாருங்கள், நல்லா வெந்துட்டுருக்கு. நடுவில் கிளறி விட்டுடலாம். ஒருவேளை தண்ணி கம்மியாயிடுச்சு அப்படின்னா அடியில் பிடிச்சிரும். அதனால் நடுவில் செக் பண்ணிக்கணும். காய் இன்னும் வேகலை. ஸோ திருப்பியும் மூடி போட்டுடுறேன். இப்போது இந்த கூட்டுக்கறிக்கு தேங்காய் அரைச்சிக்கணும். அதுக்கு 1/4 கப் தேங்காய் துருவல், கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், காய் நல்லா வெந்துருச்சு. இது கூட நான் கருப்பு கொண்டக்கடலை 1/2 கப் அளவுக்கு குக்கரில் வேக வச்சு சேர்த்துக்கிறேன். நார்மலாக நீங்கள் எல்லாத்துக்கும் எப்படி வேக வைப்பீங்களோ அந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், காய் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். கூடவே உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் அது கூட சேர்த்துட்டேன். சுண்டல் வேக வச்ச தண்ணி சேர்த்துருக்கேன், அதனால தான் கலர் கொஞ்சம் கருப்பாக இருந்துச்சு. ஸோ இது சிம்மிலேயே வேகட்டும். அதுக்குள்ளே இதுக்கு நம்ம தாளிச்சிட்டு தேங்காய் கொஞ்சம் வதக்கி சேர்க்கணும். தேங்காய் எண்ணெயில் தான் செய்ய போகிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. 1 மிளகாய் வத்தல் கிள்ளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை. ஸோ நம்ம கடுகு உளுத்தம்பருப்புலாம் நல்லா பொரியட்டும். இது கூட இப்போது 1 கப் அளவுக்கு நல்லா துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். இது வந்து நல்லா கோல்டன் கலரில் ஆற அளவுக்கு நம்ம இதை இப்போ வறுத்துக்கணும். ஃபுல்லில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நடுநடுவில் கிளறி விட்டுட்டு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கணும். ஸோ அது ஒரு பக்கம் வேகட்டும். அதுக்குள்ளே நான் இப்போது சாம்பாருக்கு ஒரு மண் சட்டியில் தான் இன்றைக்கி செய்கிறேன். அது கூட 1/20 வெங்காயம், 1 தக்காளி, மிக்ஸ்டு காய் சேர்த்துருக்கேன் இன்றைக்கி. கேரட்டு, முருங்கைக்காய், கத்திரிக்காய், வெண்டைக்காய், பீன்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்ன காய் தேவையோ அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கரைச்ச புளி தண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு வேகிறதுக்கு வச்சுருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், தேங்காய் அதுக்குள்ளே கொஞ்சம் கோல்டன் கலரில் மாறியிருக்கு. நல்லா இந்த அளவுக்கு டார்க்காக ஆற அளவுக்கு வறுத்துடணும். வறுத்த தேங்காயப்போ கொதிச்சிட்ருக்கு இல்லையா காய், அதில் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். அடுப்பு வந்து சிம்லேயே இருக்கட்டும். கூட கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கிறேன் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. ஏன்னா மிளகாத்தூள் வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். இந்த டிஷ்ஷுக்கு வந்து மிளகுத்தூள் தான் ரொம்ப சேர்க்கணும். ஸோ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு 1-2 நிமிஷம் சிம்மில் வச்சு இறக்கிட்டோம்னா சூப்பரான கூட்டுக்கறி ரெடி. நல்லா நிறைய தேங்காயெல்லாம் வறுத்து சேர்த்துருக்கனால வாசனையாக செம டேஸ்ட்டாக இருக்கும். அதுதாங்க சூப்பராக நம்ம கூட்டுக்கறி ரெடி ஆயிடுச்சு. ஸோ சாம்பாருக்கு காய் வெந்துட்டுருக்கு இல்லையா, அதுக்கு இப்போ வந்து நம்ம வறுத்து அரைச்சிக்கணும். அதுக்கு 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக வெந்தயம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதை இப்போ நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம். இந்த மாதிரி மசாலாக்கெல்லாம் வறுக்கிறப்போ ஃபுல் ஃப்ளேமில் வைக்காமல் கொஞ்சம் மெதுவாக வச்சுட்டு வறுத்தோன்னா நல்லா ஒன்று போல் வேகவும் வேகும், பிடிக்காது அது, மீன்ஸ் கருகாது.
இப்போ இதுக்கு 3 நார்மல் மிளகாய் 3 காஷ்மீரி சில்லி இது ரெண்டுத்தையும் இது கூட சேர்த்துருக்கேன் காஷ்மீரி சில்லி வந்து சாம்பார் நல்லா கலர் கொடுக்கும் அதனால தான் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துட்டு இதையுமே கூட கொஞ்சம் வதக்கிடுறேன் ஸோ இந்த மாதிரி வறுத்தரைச்சி சாம்பார் செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும் முழு பெருங்காயம் கட்டி பெருங்காயம் இருந்தால் போட்டால் இன்னுமே வாசனையாக இருக்கும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் இது கூட இது வந்து கேரளா ஸ்டைல் சாம்பார் செய்கிறேன் நான் இன்றைக்கி நல்லா வறுபட்டுருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் இப்போது சாதம் ரெடி ஆயிடுச்சு பருப்பை வெளியே எடுத்துடலாம் பார்த்தீங்களா தண்ணியெலாம் வெளியே சிந்தாமல் நல்லா வெந்திருக்கு பருப்பு இதை இப்போ எடுத்து வெளியே வச்சிடுறேன் சாதமுமே நல்லா வெந்திருக்கு பாருங்க சாதமும் நல்லா சூப்பராக வெந்துருச்சு இப்போது வறுத்து வச்சுருந்ததை அரைச்சிடலாம் சாம்பாருக்கு காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு இது கூட நான் 1/2 கப் அளவுக்கு பருப்பு சேர்த்துக்கிறேன் வேக வச்சது கொஞ்சம் பருப்பு வந்து நான் எடுத்து ஃப்ரீசரில் வச்சுருக்கேன் அது எப்போயாவது ரசம் செய்கிறப்போ அது கூட சேர்த்துப்பேன் பருப்பில் வந்து நான் மஞ்சத்தூள் போடல ஏன்னா சாதத்துக்குள்ளே வைக்கிறோம் சப்போஸ் அது வழிஞ்சி வந்ததுனாலும் சாதம் மஞ்சள் ஆகாமல் இருக்கும் அதனால தான் இப்போது நம்ம வறுத்தரைச்ச மசாலாவையும் அது கூட சேர்த்துட்டு சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் இப்போது கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் தண்ணி வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கணும் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன் உப்பு தேவையான அளவு சேர்த்தாச்சு ஸோ இப்போ அதை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும் சாம்பார் இன்னொரு பக்கம் தாளிக்கிறதுக்கு வச்சிடலாம் பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு மிளகாய் வத்தல் கொஞ்சமாக கருவேப்பிலை இது நல்லா பொரிஞ்சதும் கொச்சிட்ருக்க சாம்பாரில் கொட்டிடலாம் அங்கே சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு தாளிச்சும் கொட்டியாச்சு காய் வந்து என்கிட்ட என்னென்ன ஃப்ரிட்ஜில் ஸ்டாக் இருந்ததோ அதெல்லாம் சேர்த்துருக்கேன் நான் நல்லா தலதலான்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் மல்லியில் தூவிட்டு இறக்கிடலாம் நல்லா வாசனையாக இருக்கும் இந்த சாம்பார் சூப்பரான சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு இப்போது அப்பளம் பொரிச்சிக்க போகிறேன் ரசம்லாம் வைக்கல இன்றைக்கி தயிர் இருக்குது ஸோ அவ்வளோதான் இந்த சமைச்சிட்ருக்கப்பே நடுநடுவில் பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டேன் அதனால் கிச்சனில் பெருசாக இன்றைக்கி வேலை இல்லை அப்பளம் பொரிச்சிட்டு சாப்பிட வேண்டியது தான் பாருங்க சூப்பரான கூட்டுக்கறி நல்ல சுட சுட சாதம் நெய் ஊற்றினோம்னா நெய் ஊற்றி கூட சாப்பிட்டுக்கலாம் இப்போது சாம்பார் ஊற்றிக்க போகிறேன் ஸோ அவ்வளோதாங்க பார்க்குறதுக்கே எனக்கு ரொம்ப பசியாக இருந்தது நான் போய் சாப்பிட்றேன் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க அவ்வளோதான் லஞ்செல்லாம் முடிஞ்சிட்டு எல்லா வேலையும் முடிஞ்சது இப்போ நைட்டுக்கு வந்து நான் கொஞ்சம் என்னென்ன காய் இருக்கோ அது முளைக்கட்டின பயிறு கொஞ்சம் மயோனஸ்லாம் போட்டுட்டு பிரெட் சாண்ட்விச் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள் அந்த மேலே வந்து ஒரு கல் வச்சுருக்கேன் வீட்டுக்கு ஸோ அவ்வளோதாங்க இன்றைக்கி விலாக் இதோடு முடிஞ்சது உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி வணக்கம்